ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி நீங்கள் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1 or 2 days உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, பட் நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. இந்த 1 or 2 days எப்படி கொஞ்சம் பெட்டராக மேக்கப் பண்ணி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, இங்கிலீஷில் குட்டாக இருக்க மாதிரி இன்டர்வியூவர்கிட்ட ஷோ பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். பேசிக்காகவே இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு 3 to 6 months ஆகும். பட் இந்த வீடியோவில் ஒரு 1 day எப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறது, நம்மக்கிட்ட 1 day தான் டைம் இருக்கு, அதுல பெட்டரா காட்டுறது எப்படிங்கறத பத்தினா டீடைல்டா பார்க்க போறோம். என்னன்னே நவீன், நான் மோர் தென் 1+ years ஐடில HR ஆ வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ எனக்கு தெரிஞ்ச நாளே நம்மளோட சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க ஐடி கிளே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடில வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ரைட் ஆல் தி திங்ஸ் பிஃபோர் கோயிங் டு தி இன்டர்வியூ. அதாவது நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயத்துக்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். பேசிக்கா எதுக்காக இத சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலாவே இப்ப நீங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாவே, இப்போ இன்டர்வியூ உங்கள்கிட்ட டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு கொஸ்டின் கேட்டால் டக்குனு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச கம்யூனிகேஷனில் நீங்கள் டக்குனு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏன்னா டெல் அபவுட் யுவர் செல்ஃப் நீங்கள் நார்மலாக ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லலான்னு மக்கப் பண்ணிட்டோ இல்லை யோசிச்சு வச்சுட்டோ போயிருப்பீங்க. பட் அதை தாண்டி உங்கள் ஹாபிஸ் என்ன, உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்குது, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாமல் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்டாப் ஆகி நின்றுவீங்க. பட் இன்டர்வியூ சைடுலேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் தெரியாமல் தான் நீங்கள் ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காகவே இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் யூடியூப்பில் மாக் டெஸ்ட்டுன்னு போட்டிங்கனாவே இன்டர்வியூவில் நிறைய மாக் டெஸ்ட் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது, சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் கோத்ரூ பண்ணி என்னென்ன மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு 20 to 30 questions ஃபோர்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 20 to 30 questionக்கு ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கம்யூனிகேஷன்லேயே உங்களோட லைஃப்பில் ஓரியன்ட் ஆகிற மாதிரி இருக்க ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுங்க. இதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டெப்பே. ஓகேங்களா? இது மூலிமா இன்டர்வியூ இந்த மாதிரி காமனான கொஸ்டின்ஸ் கேட்டார்னா அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ப்ளஸ் அதை ஓரளவுக்கு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணி வச்சிருக்க மூலிமா கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு பெட்டரான ஆன்சர் வரும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பட் இல்லை, நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது இங்கிலீஷ் கிராமரை ரொம்ப பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியுதோ அந்த இங்கிலீஷ் கிராமரில் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்டிங்கில் அப்படியே டைப் பண்ணி வைங்க. உங்களோட இங்கிலீஷில் நீங்கள் எதுவுமே இம்ப்ரூவ் ஆக போகிறது கிடையாது. இந்த ஸ்டெப்பில் ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிச்சு எழுதி வச்சுக்க போகிறீங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆல் யுவர் கிராமர் மிஸ்டேக். நான் எதுக்காக போன ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, உங்களோட கிராமரை சரி பண்ணணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் கூகுள் பார்த்தோ யார்ட்டே கேட்டோ கரெக்டான இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷில் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொருத்தர் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுல, ஒவ்வொருத்தர் ஆப் ஒரு இடத்துல ஆன் போடுவாங்க, இந்த மாதிரி பேசிக்காக சின்ன சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணால் தான் சரி பண்ண முடியும். அதனால் அதுக்கு எல்லா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்க எல்லாத்துக்கான ஆன்சரையுமே அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் சென்டென்ஸில் டைப் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? நீங்கள் டைப் பண்ணி வைங்க. எதுக்காக டைப் பண்ணி வைக்கணும்னா, இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா கிராமர்லின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைனில் நீங்கள் என்ன கிராமரில் மிஸ்டேக் பண்ணுங்க எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் அதுக்கான ஆன்சர்லாம், இப்போ 20 to 30 questions உங்கள் எழுதிய வைக்க சொல்லியிருக்கேன்ல காமன் கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர்லாம் போயிட்டு நீங்கள் இந்த கிராமர் லிங்கில் அந்த வெப்சைட்டில் போட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் எங்கெங்கெங்கே கிராமர் மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த இடத்துல சென்டென்ஸ்லாம் மாற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா மிஸ்டேக்ஸையும் உங்களுக்கு ஷோ பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஆப் போடணும், இந்த இடத்துல ஆன் போடணும், இந்த இடத்துல தே போடணும், இந்த இடத்துல சென்டென்ஸை இப்படி மாற்றி போடணும்னு உங்களுக்கு அதுக்கான கிராமருக்கான எதனால் அந்த இடத்துல மாற்றி போடுறதுக்கான கிராமருக்கான டீட்டெயில்ஸையும் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையுமே வேர்ட் பை வேர்ட் சரி பண்ணி வர வர நீங்கள் எக்ஸாக்டாக கிராமரில் எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். ப்ளஸ் சரி பண்ண ப்ளஸ் அதை மாற்றி டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ரீகால் ஆகி அந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக மாற்றி போட்டுருங்க. ஓகே, இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், இன்னுமே இந்த இடத்துல இப்படி மாற்றி சொல்லுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை ஃபாலோ பண்ணிடுங்க, என்னென்ன விஷயம் கொஸ்டின்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லையும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதோட கிராமரில் இருக்கிற எல்லா மிஸ்டேக்கையும் பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணி ஒரு கொஸ்டின் பேங்க் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மக்கப் ஆல் த திங்ஸ். எல்லா விஷயத்தையும் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 20 to 30 questions பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுத்து கிராமர் சரி பண்ணி வச்சுருக்கீங்களா, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஒரு 10 times ஒரு படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே மக்கப் ஆயிரும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு.
இப்படி நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் போய் டக்குனு உங்களுக்கு அந்த கொஸ்டின் கேட்டால் டக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்டர்வியூவில் பெரிய மிஸ்டேக்கே நீங்கள் ஜஸ்ட்டு சூப்பராக இங்கிலீஷ் பேசுன்னு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுன்னு கிடையாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் இன்டர்வியூ கேட்குறவருக்கு புரிகிற மாதிரியாச்சும் ஆன்சர் சொல்ல முடியுதா அப்படிங்கிற மாதிரியான கம்யூனிகேஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப டாப் நாச்சராக எதிர்பார்க்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி மக்கப் பண்ணிவிட்டோ இல்லை கிராமர் மிஸ்டேக்கையும் சரி பண்ணிவிட்டு போனீங்கன்னாவே 50% அபவுட் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்களோ ஒன்ஸ் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சமாக என்னன்னு சொல்லி மக்கப் பண்ண மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்லாங்கில் பேசுகிற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது எப்படிங்க தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்டெப் மூலிமா நீங்கள் ஒரு கொஷின்ஸ் ஆன்சர் கிராமர் மூலிமா கரெக்டாகவும் ப்ளஸ் அதே மாதிரி அதை மக்கப் பண்ணியும் கிளியராக ஒரு 3 ஸ்டெப்பில் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 to 6 hours டைம் இருந்தாவே போதும். எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் 4th என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பண்ணால் சீசம் இங்கிலீஷ் வெப்சீரிஸ்லாம் இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் மக்கப் பண்ண விஷயத்தில் எல்லாத்தையுமே கொஞ்சம் மக்கப் பண்ணாத மாதிரி நல்லா மேக்கப் பண்ணி காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் இங்கிலீஷில் ஸ்லாங்காக பேசுகிற மாதிரி கொஞ்சம் நல்லா பேசுனீங்கன்னா தான் அந்த இடத்துல ஓகே கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஷோ ஆக முடியும். பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. பட் நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாரி டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஹிந்தி அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் பேசுவாங்க. அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற இடத்துக்கு போகிறப்ப மற்றவங்க பேசுகிறத கேட்டு 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 அவங்க அந்த லாங்குவேஜஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எங்கேயும் கிளாஸ் போயில் எங்கேயும் படிச்சிருக்க மாட்டாங்க. சேம் அதே மாதிரி கான்செப்ட் தான். இன்னொருத்தவங்க இங்கிலீஷ் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு இப்போ அந்த இங்கிலீஷ் சீரியஸ் பார்க்குறீங்கன்னா சப்டைட்டில்ஸோடு பாருங்கள். அப்படி பார்க்குறப்போ அதை படிச்சுக்கிட்டே ப்ளஸ் அவங்க எப்படி பேசுகிறாங்க என்ன மாதிரி ஸ்லாங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எப்படி அந்த வேர்டிங்ஸை உச்சரிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் கேட்க உங்களுக்கே ஒரு டெவலப்மெண்ட் வந்துடும். ஓகே இந்த இடத்துல இப்படிலாம் தான் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்க உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அந்த சீரியஸ்லாம் இங்கிலீஷ் மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 to 8 hours ஆச்சு மினிமம் பார்த்துட்டே போங்க. ப்ளஸ் இப்போ நார்மலாக நாங்கள் தமிழ் மூவியே பார்க்குறோம் அப்படின்னாவே இப்போ ஏதாவது சூப்பரான ஒரு மாஸ் ஹீரோ மூவி பார்த்தோம்னா அந்த மூவியில் இருக்க ஹீரோ மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே ஒன் டே நம்ம ஆக்ட் பண்ணுற மாதிரி நமக்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் சைக்காலஜியாகவே அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருப்போம். இது நார்மலாக ஹியூமனோட சைக்காலஜி. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி இங்கிலீஷ் விஷயத்தை கேட்டு நீங்கள் நாளைக்கு இன்டர்வியூ போகிறப்பையும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். நார்மலாக அதை கேட்குறப்ப இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் இன்டர்வியூவில் போய் சீரியஸாக உட்காந்து சம்பாட் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த இங்கிலீஷ் இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு ஓகே சம்திங் ஏதோ பண்ணுறாரு சம்திங் ஏதோ கொஞ்சமாச்சு பேசுகிறாரு அப்படிங்கிற கான்செப்ட்லேயாச்சும் உங்களை எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபாலோ பண்ண அந்த 4 ஸ்டெப் மூலிமா அட்லீஸ்ட் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுனால ஓரளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டூ அண்ட் டூ நாட்ஸ் என்னென்ன இன்டர்வியூவில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் 5th ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்வியூவில் போய்ட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்குறாங்க அந்தன்னா அந்த இடத்துல மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம தமிழில் இருக்க அந்த ஒவ்வொரு ஸ்லாங் மாதிரி பேச ஆரம்பிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இடத்துக்கு நடுவில் அந்த மாதிரி ஆ வேர்டை ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை வேறு எதுக்காக ஒரு இடத்துல ஸ்லாங் தமிழ் ஸ்லாங் மாதிரி முடிக்கிறது அந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணியான. ஃபார் எக்ஸாம்பிள் டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் நவீன் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் நாமக்கல் அண்டு இந்த மாதிரி அந்த ஏர்ன் சொல்கிற வேர்டை எடுத்துட்டீங்க அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் நீங்கள் பெட்டராக பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண உங்களுக்கு ஓகே இவருக்கு இங்கிலீஷ் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேசுறாரு கம்யூனிகேஷனில் வீக்காக இருக்க மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாங்கே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பெருசாக யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் என்னென்னா ஸ்டாப் ஸ்பீக்கிங். இப்போ ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறத மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு இப்போ ஒரு கொஷின் இப்போ டெக்னிக்கலாக கேட்கறதாண்டி காமனாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப்பாக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹாபிஸ் என்னென்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஸ்டாப்பாக நிற்கிறீங்க அப்படின்னா 2 காரணம் இருக்கும்னு யோசிப்பாங்க. ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியாமல் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனால ஸ்டாப்பாக நிற்கிறீங்க. பட் இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு என்ன தெரியும்னா இவரை பற்றி தான் கேட்குறோம் பட் அதை பற்றியே சொல்ல மாட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் தான் சுத்த வீக்காக இருக்கார் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த காமன் விஷயமே எதை பற்றி கேட்டாலுமே கொஞ்சம் ஸ்டாப் ஆகாமல் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அது ஆன்சர் தெரியலனா கூட நீங்கள் இந்த 20-30 questions ஆல்ரெடி எடுத்து மக்கப் பண்ணி ஒரு செட்டப்பில் போக சொல்லியிருக்கேன்ல அதில் இருக்க ஆன்சர்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்குது அதை பற்றி பேசணும்னா கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருங்க. மொத்தத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா சுத்தமாக ஸ்டென் ஆகி ஸ்டாப்பாகி நிற்காமல் ஏதோ ஒரு விஷயத்தை பேசிடுங்க. அப்போ தான் அட்லீஸ்ட் நீங்கள் அது தப்பாக இருக்குங்கிறது 50% இருந்தாலும் மீதி 50% சம்பாட் ஏதோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷனாச்சும் கன்வே பண்ணுறாங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வித் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்டர்வியூ இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சென்டென்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் முடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டு இன்டர்வியூவரை இம்ப்ரெஸ்
100,000 வேர்ட்ஸில் சென்டென்ஸ்ன்னு போட்டிங்கனாவே நிறைய வரும். ஸோ பிகினிங்கில் போகிறப்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டோ இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று முடிச்சுட்டோ நீங்கள் பேசிட்டு வரீங்க, இல்லை இன்டர்வியூவில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களும் ஓகே ஃபைன்னு கொஞ்சம் இது நார்மலாக காமன் டிப் தான். பட் அதை இங்கிலீஷில் இது நிறைய பேர் சொல்ல மறந்துடுவாங்க, இல்லை கொஞ்சம் நல்லா பேசுகிறவங்க தான் இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுவாங்க. மற்றபடி கம்யூனிகேஷன் வீக்காக இருக்கவங்க எல்லாருமே ஏதோ கேட்டதை மட்டும் பதில் சொல்லிட்டு கிளம்பி வந்துருப்போம் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இம்ப்ரெஷன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஓகே ஃபைன் கொஞ்சம் நல்லாவே பேச வரப்பனால வாண்டடாக இவரே ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கூட இல்லை இவரே கொஞ்சம் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இம்ப்ரெஷன் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ டீல் எண்டு வரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக தான் இருந்திருப்பீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு போனஸ் விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனோ இல்லை கிளாரிஃபிகேஷனாக கிடச்சிருக்கும். பட் அதை தாண்டி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனே தேவைப்படலாம். ஸோ நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து திஸ் இஸ் மை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் லைனில் போட்டு அது கீழே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல இந்த இடத்துல டவுட் இருக்குது கிளாரிஃபை வேணும் அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணிட்டீங்க அதை ஃபுல்லாக பேராகிராஃபாக டைப் பண்ணிவிட்டு கீழே உங்களோட நேம் அண்ட் நம்பர் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சண்டே மட்டும் ஒரு 5 to 10 people கால் பண்ணி மேபி நீங்கள் கேட்குற டவுட் என்னால் ரியலாகவே சால்வ் பண்ண முடியும். ஏன்னா என்னால் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியாது, ரியலாகவே உங்களுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும். கண்டிப்பாக இதுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் கரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆக முடியும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நான் கால் பண்ணி ஒரு 5 to 10 minutes கேட்டு அதை சால்வ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீக்லி சண்டேஸில் 5 to 10 people நான் கால் பண்ணலான்ட்டு இருக்கேன். ப்ளஸ் ஆல்ரெடி யாராவது மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீக்குள்ளே நீங்கள் எந்த மெசேஜ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை எவ்வளோ சொல்யூஷனாக கிடச்சிருக்கும். நார்மல் சின்ன விஷயமா இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜஸ்லேயே கேட்டு கூட தெரிஞ்சிக்கலாம். இல்லை பேசணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் மை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் போட்டு உங்களோட பேராகிராஃபில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதையும் ப்ளஸ் கீழே உங்களோட நேம் அண்ட் நம்பரையும் போட்டு சென்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டெஃபினட்டாக உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன், ஓகேங்களா. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் பட்டன் தட்டிடுற மூலிமா அது எனக்கு மோட்டிவ் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங்.